ஹரே ஹரே சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா. எல்லோருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு, மாமிக்கு கொஞ்சம் உடம்பு வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி சமையல் நான் தான் பண்ணினேன், சிம்பிள் சமையல். மாமி சொல்ல சொல்ல, அங்கேருந்து படுத்துட்டே சொல்ல சொல்ல நான் செஞ்சேன். என்ன சமையல்னாக்கா, இந்த பொள்ளங்காவை போட்டு பொரிச்ச புட்டு, அப்புறம் சாதம் வடிச்சிருக்கேன். தக்காளி வந்து ஏச்சும்பில் தக்காளி இதெல்லாம் போட்டு தக்காளி ரசம். ஸோ ரசமும் பொரிச்சு கொடுத்து, அண்டு இதுதான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சமையல் நான் மாமி சொல்ல சொல்ல நான் செஞ்சேன். இது எப்படி செஞ்சேங்கிறது எனக்கு மறந்து வர போயிடுச்சு. உருளைக்காய் இப்படி இப்படியே நறுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உருளைக்காய் நல்லா வெந்ததுக்கு வந்து வேக விட்டேன். வெந்தது பிறகு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், துளியோண்டு உரப்புக்கு பச்சை மிளகாய் நல்லா விழுமுன்னு அரைச்சேன். அப்புறம் சாதம் வைக்கிற போது சாதத்துலேயும் பருப்பு வச்சுருந்தேன், இந்த இதுக்கும் பொரிச்ச புட்டுக்கும் ரசத்துக்கும். அந்த பருப்பில் இதுக்கு தனியாக வச்சுருந்த பருப்பு அதில் போட்டு கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இது பண்ணி கடுகு தாளித்து, நெய் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து வச்சுட்டேன். இப்படி தான் பண்ணி நான் நிலையமாக கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இது சாதம் அடிச்சிருக்கேன். ரசம் எப்போதும் போல தான், மாமி சொல்ல நான் செஞ்சேன். அதாவது கொஞ்சமாக புளியை கரைச்சி இது பண்ணிட்டு தக்காளி ரெண்டு பழம் போட்டு நல்லா பொடி பொடியாக நிறைய ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் புளியை கரைச்சி நல்லா அதில் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் பொடி அரை ஸ்பூன் தான் போட்டேன் கொஞ்சமாக. இதெல்லாம் தூக்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் ஐயோ சொம்புங்கிறதுனால எல்லாம் கரைச்சி வச்சுருட்டு எல்லாத்தையும் அப்புறம் அடுப்பில் வச்சேன். அதுக்கு பிறகு நல்லா புளி வாசனை போனதுக்கு பிறகு பருப்பை போட்டு நல்லா இது பண்ணி விட்டு லைட்டாக நிறச்சி வரும்போது கரெக்டாக மாமி வந்தால் கரெக்டாக செஞ்சிட்டேன்னா தேங்க்யூ சொல்லிட்டு அது ரசமும் இன்றைக்கி முடிஞ்சுது. அப்புறம் மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது கொத்தமல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அந்த கொத்தமல்லியும் இதுவும் போட்டு ரசம் பிரமாதமாக இருக்குது. மாமியை டேஸ்ட்டு பார்த்து சொன்னோம், ரொம்ப நல்லா இருக்குன்னுமே நீங்களே சமைக்கும் அப்படின்னா செய்கிறேனே அப்படின்னே. இல்லைன்னா இருக்கு அவள் நமக்கு நிறையா செய்கிறா, நம்ம அவள் செய்ய வேண்டியதுதானே, முடியலேங்கிறப்ப செஞ்சு தரோம் அவ்வளோதான். ஸோ இதான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நிறையா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துக்கோ மறக்காமல். அதான் நோட்டிஃபிகேஷன் எல்லா இதுவும் நாங்கள் போடுறதுலாம் வரும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், பாய்.